ஹாய், ஹலோ, குட் மார்னிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நெத்திலி வறுவல் செய்ய போகிறேன். ஓகே, நெத்திலி வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வச்சுட்டேன். நெத்திலி கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவர் எண்ணெயில் போட்டு பொரிச்சுப்போம். முதல் நெத்திலி வறுவலுக்கு நெத்திலி வேணும். ஸோ வாங்க நெத்திலி பொரிச்சுப்போம். எண்ணெய் சூடிட்டார். கழுவி சுத்தம் பண்ணி வச்ச நெத்திலியை நல்லா போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் மக்களே. இது வந்து இந்தியா மக்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க? நெத்திலி தானே, நெத்திலி நெத்திலி தானே சொல்லுவீங்க? இந்தியா மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோ ரைஸ் செஞ்சு ஃப்ரம் இந்தியா என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்தியாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்களா, இல்லை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நெத்திலி, இது வந்து நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணி ஆஞ்சி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு எங்களுக்கு பேக்கிங் பண்ணிடுவாங்க. இந்த மாலில் தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளாயில் வந்து ஈக்கன் வில்லேஜ். திஸ் ஒன் இஸ் அரவுண்ட் 5.99 gram, இஸ் 11 ringgit. ஸோ நம்ம இப்படி வாங்கி இதை கழுவி சுத்தம் பண்ணி எண்ணெயில் விட்டு வறுத்து எடுத்துப்போம் நெத்திலி. இதை எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் நெத்திலி நெத்திலி பொடி, இல்லை நெத்திலி பொடி அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் நெத்திலி பொடின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இந்தியாவில் எப்படி இந்த நெத்திலியை கூப்பிடுவீங்க? சில பேர் வந்து நெத்திலி கருவாடு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நெத்திலி மீன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு குட்டியாக வந்து இந்த தூத்துக்குடி மீனவன் ஒரு அண்ணா இருப்பார், அவரோட சேனல் பார்ப்பேன். இதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னார், எனக்கு அந்த பேரே ஞாபகம் வர மாட்டேது. நெத்திலி தான் பட் ஆனால் அது குட்டி குட்டியாக, அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னார், அது எனக்கு பேரே ஞாபகம் வரல. ஸோ இந்தியா மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ நெத்திலி நல்லா பொறிஞ்சி வந்துட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டும் மக்களே. ஓகே, பார்த்தீங்களா மக்களே, இங்கே பாருங்கள், நெத்திலி நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன், நல்லா பொறிச்சி வச்சுட்டேன். ஸோ இது வறுவலுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு மிளகாய், இது வந்து ஊசி மிளகாய்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மிளகாய் வந்து ஒரு ஒரு 8 to 10 மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 6 to 7 பல் பூண்டு, அது ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கேன் நான். ஒரு வெங்காயம். ஓகே, இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் வந்து இந்த இடி கல் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் நல்லா இடிச்சுக்கணும். நல்லா இடிச்சிங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக மைய இடிச்சிட வேண்டாம், கொஞ்சம் ஒன்று பாதியாக இடிச்சிருங்க. ஓகேங்களா? நான் இடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே, வாங்க மக்களே, வாங்க இடிச்சிட்டு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இப்படி இடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சில்லி அண்ட் பூண்டு எல்லாமே. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது மொள நெத்திலி பொறிச்சோம்ல, அதே கடாயில் அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்குல்ல, ஆனால் எண்ணெய் குறைச்சிருங்க, அந்தே லெவலில் என்னென்னா ரொம்ப எண்ணெயாக போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ மொள காட்டினல அந்த வெங்காயம் ஒரு மொளை போடுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்குங்க, லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக அது வதங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், வெங்காயம் முதல்ல போட்டு லைட்டாக வதங்கின பிறகு அப்புறம் சீரகம் ரொம்ப இல்லை. ஓகேங்களா? சும்மா ஒரு சின்ன பிஞ்ச் பீஞ்ச் ஆஃப் சீரகம் தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க லேசாக பீஞ்ச் ஆஃப் சீரகம் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த பெரிய நல்லா பிஞ்சி விடுங்க. ஓகே, இந்த மாதிரி பிஞ்சிட்டு ரொம்ப பொரிய கூட வேணாம் வெங்காயம், இந்த மாதிரி பொரியா போதும். பிஞ்சிட்டு நம்ம இடித்து வச்சோங்க அந்த இஞ்சி பூண்டு மிளகாய். மிளகாய் உங்கள் உரப்பு பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நான் வந்து நெத்திலி வறுவலும் ஒரு கேபேஜ் கட்னஸ் செய்வேன். ஸோ இந்த பக்கத்தில் கேபேஜ் கட்னஸ் செய்யலான் இருக்கேன். ஸோ இது வந்து இது கொஞ்சம் வதங்க வரணும் மக்களே. இதை வந்து ஒரு இது வந்து போட்ட பிறகு ரொம்ப மக்கள் ரொம்ப வதங்க விட்றாதுங்க. இதுவும் ஒரு 70% வதங்கினா போதும் நெத்திலி வறுவலுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இது வதங்குற இடத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கேபேஜ் கட்லாம். ஏன்னா இங்கே ஒரு 1:20 இப்போ மணி ஆனதுக்கு ஆக போகுது. 1:20 மகளை ஏற்கனவே ஸ்கூலில் இருந்து மக்களே. சரிங்களா? ஏன்னா ஸ்கூல்
ஆரம்பிச்சுட்டா இது ஒரு வேலை நடந்தது. இது அப்பப்போ கிண்டி விட்டுங்க, இல்லைன்னா அந்த சைட்ல எல்லாம் அப்படி தீஞ்சிடும், நடுவில் மட்டும்தான் வேகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரினா அப்புறம் கசக்கும் சரிங்களா. ஸோ இது அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பக்கத்து பாருங்க என்ன செய்யப்போறேன்னா கேபேஜ் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், ஒரு சிறிய வெங்காயம், ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாய், ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு சின்ன சின்ன பூண்டு வந்து அப்படியே இடிகளில் கட்டி தோலோடு கட்டி இந்த தோலை எடுத்து போட்டு வச்சுட்டேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கேபேஜ், கொஞ்சம் கேபேஜ் தான் இதை ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ அப்பப்போ மறந்துடாமல் நம்ம இட்லியோட வதக்கலுக்குள்ளதெல்லாம் கிண்டி விட்டுருங்க. இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவர் கிண்டிடுவார் சரிங்களா. ஸோ இவர் கடாய் காஞ்சிட்டு வருது, எண்ணெய் விட்டுட்டான். இது பிறகு முதல்ல நினைத்து பிடிச்ச எண்ணெய். ஸோ அந்த எண்ணெய் நமக்குற கொஞ்சம் எண்ணெய் தான், சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட போதும் சரிங்களா. போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் கேரட் அவரை முதல்ல போட்டுருங்க. கேரட் போட்டுட்டு நல்லா அவரை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. ஸோ இவரை மறந்துடாமல் கிண்டி விடுங்க. இவர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வதங்கி வந்துட்டாரு. பாருங்க மக்கள் நான் காட்டுறேன் ஓகே சரிங்களா. ஸோ இவரை நம்ம பார்த்துக்கிட்டா இங்கே அணில் கொஞ்சம் குறைச்சிடுவோம். ஸோ இவர் வந்து இந்த லெவலில் வதங்கினா போதும், வதங்கின பிறகு அணிலை குறைச்சிடணும். மக்களே குறைச்சிட்டு இது வந்து நான் சொந்தமாக அரைச்சி வச்ச மசாலா பவுடர் சரிங்களா. ஸ்பைசஸ் தான் லேசாக, சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சரிங்களா. போட்டுட்டு இதிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சரிங்களா, ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் சால்ட் அவ்வளோதான். போட்டு நல்லா எண்ணெயில் இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் அந்த சால்ட் வந்து கரையும். விட்டுறாதீங்க, விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிடும் சரிங்களா. இது நல்லா வதங்கின பிறகு நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அணில் குறைச்சிட்டிங்களா, இப்போ அணிலை அடைச்சிடலாம். அடைச்சிட்டு இந்த வறுத்து வச்சிருந்தோம்ல நெத்திலி அவங்கள உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா பாருங்க இந்த நெத்திலி நல்லா அந்த மசாலாவோட ஒட்டிக்கிற மாதிரி கிண்டி விடுங்க சரிங்களா. அப்படியே அந்த மொறு மொறு சத்தம் இருக்குங்களா பாருங்க. ஆ ஓகே, ட்ராயாக மொறு மொறுன்னு இருந்துச்சுன்னா சாம்பாரில் வச்சு சாப்பிட்ற தேனும் அமிர்தம் மாதிரி இருக்கும். சாம்பார் தேன் நெத்திலி வறுவல் அமிர்தம் மாதிரி. சைட்டில் கேபேஜ் பொரியல் சூப்பராக இருப்பார் மக்களே பாருங்க. ஓகே இந்த மாதிரி செஞ்சு பார்த்து பாருங்க சரிங்களா. ஓகே எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த சட்டி எங்கே வச்சுருவோம், கேரட் நம்ம கேரட்டு வதக்கினாலும் அவர் எங்கே வச்சுப்போம். வச்சுட்டு மணலை கூட்டி விட மணல் குறைச்சிட்டுல மக்களே கூட்டி விட்டுருவோம். கூட்டி விட்டுட்டு இப்போ கேரட் எண்ணெயில் வதங்கிட்டு இருந்தார்ல அவரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே கேபேஜ் முட்டை கோஸ் பொரியலுக்கு மொளக தேவையான பொருட்கள் காட்டினா அதெல்லாம் உள்ளே போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா வதங்குவாங்க மக்களே. ஏன்னா கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இந்தியா வெங்காயம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இங்கே இந்தியா வெங்காயம் வாங்குறதுனால இங்கே எக்ஸ்பென்சிவ் எங்களுக்கு, குட்டி குட்டியாக இருக்குமே அந்த வெங்காயம் கொஞ்சம் பரிசாக இருக்குமா அது விலை குறைவு தான். இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அது வந்து இங்கே ரொம்ப விலை, நாங்கள் அது வெயிட்டு போட்டு வாங்கும் போது விலையாக தான் வாங்குவோம். ஸோ அந்த ஆனியன் ஒரே ஒரு குட்டி ஆனியன், ரெண்டு வரமிளகாய்,
ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு சரிங்களா. இவங்களெல்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கிடுங்க மக்களே. ஸோ மக்களே இந்த கேரட் வந்து நல்லா வதங்கிட்டாரு. பூண்டு வெங்காயம் கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம சோஸ் கேபேஜ் அவரை உள்ளது சேர்த்துருவோம். குறைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் மக்களே. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் இதில் வந்து நம்ம துணிஞ்சோடு மஞ்சள் சேர்த்துப்போம். சேர்த்துக்காதவங்களும் இருக்காங்க, பட் எங்கள் அம்மா வந்து இதை மஞ்சள் சேர்த்து சேர்த்து சமைச்சு மஞ்சள் போட்டு தான் சமைப்போம் கேபேஜ். சரிங்களா, சில இடத்துல வந்து சேர்க்க மாட்டோம், சுற்று மக்கள் பக்கத்தில் உள்ள சட்டி எங்கே. ஸோ இவரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் ஆன மக்களே, ஒரே ஒரு நிமிஷம் ஒரு மூடி போட்டு க்ளோஸை போட்டு மூடிடுங்க. 1 minute இனாஃப். ஆனால் வந்து ரொம்ப வேகமாக வைக்க வேணாம், லைட்டாக டிம்மரில் வச்சு வேக விட்டுருங்க சரிங்களா. ஓகே அந்த மக்களே பார்க்கலாம், கேபேஜ் முட்டைக்கோஸ் வித் கேரட் முள்ளங்கி, முட்டைக்கோஸும் சிகப்பு முள்ளங்கியும் பொரியல் சரிங்களா. சூப்பராக அவ்வளோதான் மக்களே, இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி சாம்பார் எத்திரி வறுவல் சாம்பார் கேபேஜ் கேரட் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே புதுசு வழி நான் சர்வ் பண்ணிட்டு சீஃப் ஸ்பெஷல் லஞ்ச் காட்டுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.